பார்க்க போகிறது கிரில்ட் பைனாப்பிள். அதுக்கு தேவையான பொருட்கள் பைனாப்பிள், சில்லி பவுடர், சாட் மசாலா, சுகர் அண்ட் சால்ட். பைனாப்பிள் எப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உப்பு கொஞ்சம் லைட்டாக எடுத்து இப்படி போட்டு நல்லா தடவி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் மிளகாத்தூள் அதையும் லைட்டாக எடுத்து இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி தடவி விட்டுக்கோங்க. சாட் மசாலா இந்த மாதிரி லைட்டாக போட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபைனலாக சுகர் அதையும் கொஞ்சம் போட்டு நல்லா தடவி விட்டுக்கோங்க. ஒரு சைட் கோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் திருப்பி விட்டுட்டு பைனாப்பிளோட இன்னொரு சைட்லேயும் ஃபுல்லாக அதே மாதிரியே கோட் பண்ணிவிடுங்க. உப்பு நல்லா தடவிக்கோங்க. மிளகாய்த்தூள் அதையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. சாட் மசாலா லைட்டாக போட்டு இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறம் சுகர் நல்லா தடவி விட்டுக்கோங்க. ஒரு பேனில் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணி வச்சுருக்க பைனாப்பிளை பேனில் வச்சுருங்க. இதில் ஆயில் அந்த மாதிரிலாம் எதுவும் போட தேவையில்லை. பைனாப்பிளே ஒரு ஃப்ரூட்டுன்றதுனால அதுலேருந்தே தண்ணி நிறைய இருக்கிறதுனால நீங்கள் ஆயிலெலாம் எதுவும் போட தேவையில்லை. ஸோ எல்லாம் பைனாப்பிளையும் வச்சு ஒரு 5 to 5 minutes அப்புறம் நீங்கள் திருப்பி விட்டுக்கோங்க. இந்த ஒரு 6 to 7 minutes வெந்தாலே போதும். ரெண்டு சைடும் நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. இது சுகர் போட்டிருக்கிறதுனால அது கேரமலைஸ்டாக இருக்கிறதுனால அந்த டார்க்காக கருப்பாக உங்களுக்கு லைட்டாக தெரியுது. ரெடி ஆயிடுச்சு. கிரில் பைனாப்பிள் இஸ் ரெடி.